நெதன்யாகு போர்க்குற்றவாளிதான் அப்படின்னு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தீர்ப்பு வழங்க போகுது. இதனால் நெதன்யாகு கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வருதே, அது உண்மையா பொய்யா? சவுதியில களம் கண்டிருக்கக்கூடிய மொசாட்டினுடைய விமானம் எதுக்காக அங்கே போய் லேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி, இதெல்லாம் தாண்டி ஹிஸ்புல்லாவினுடைய ஆட்டம், ஹவுதியினுடைய வெறித்தனம், ஈரானுடைய பக்கா பிளான், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அது எல்லாத்தையும் தாண்டி சீஸ் ஃபயருக்கான வாய்ப்பை உருவாக்குகிறதா எகிப்தும் கத்தாரும்? வாருங்கள் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். வல்லா நியூஸ் ஏஜென்சி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் தான் இப்போது மிடில் ஈஸ்ட் புறமை பேசு பொருளாக மாறியிருக்கு. அப்படி என்ன அவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரியாக இன்னும் ஒரு வார காலத்திற்குள் நெதன்யாகு கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. எதுக்காக நெதன்யாகுவை கைது பண்ண போகிறாங்க? சவுத் ஆப்ரிக்கா ஃபைல் பண்ண போர்க்குற்றம் தொடர்பான ஆவணங்கள், அல் ஜசீராவினுடைய வீடியோ தொகுப்புகள், இது எல்லாமே சேர்த்து வச்சு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய 124 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இந்த நெதன்யாகு அப்படிங்கிற நபரையும், முசாட்டினுடைய தலைவரையும், அதுக்கு பிறகு வந்து அதனுடைய போர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களையும் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் எல்லாம் காத்து கிடக்காங்க. 35,000 மக்களை கொன்று குவித்த நெதன்யாகு அவர்கள் எப்போது கைது செய்யப்பட போகிறார் அப்படிங்கிற பெருத்த கேள்வி. இதுக்கு அமெரிக்கா வந்து ஐசிசிட்ட ரெக்கமெண்டேஷனுக்காக போகுமா, இல்லை ஐக்கிய நாடுகள் சபையிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா அமெரிக்கா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நெதன்யாகுவை கைது செய்வதற்கு யாராவது ஒரு போலீஸ் கூட ஐசிசியிடம் இல்லை அப்படிங்கிறது தான் வருந்தத்தக்க செய்தி. ஒத்த போலீஸ் கூட கிடையாது, சிறைச்சாலைகள் கிடையாது. அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் அந்த நாடு ஐசிசிக்கு கட்டுப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நெதன்யாகு கைது செய்ய முடியும். மாறாக இஸ்ரேலிய சிறைகள்லேயே அவரை அடைபடுவதற்கான வாய்ப்பு கூட கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு துர்பாகியமான சூழ்நிலையில தான் ஐசிசி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற வருந்தத்தக்க செய்தியையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இலங்கையில் நடந்த மாதிரியான ஒரு படுகொலை பாலஸ்தீனத்தில் நடந்திருக்கு. இலங்கையில் அந்த படுகொலையை செய்த நபர்களுக்கு தண்டனை கிடைக்கவில்லை. பாலஸ்தீன மக்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே இறந்து போயிருக்காங்க. அந்த கொலையை செய்த நெதன்யாகுவுக்காவது தண்டனை கிடைக்குமா? இந்த உலகத்தில் எங்கேனும் நியாயம் மீதி இருக்கிறதா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய இதயங்களுக்கானது தான் இந்த செய்தி. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடிய வீடியோவையும் IDF சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா தொடர்ந்து வந்து எச்சரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹிஸ்பாமினுடைய தலைவருக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய நபர் ஒருத்தர் சில ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காரு. பொறுத்து பொறுத்து நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக எங்களை வந்து ஓயாமல் சீண்டி பார்த்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். நாங்கள் முழு முயற்சியோடு போரில் ஈடுபட்டோம் அப்படின்னா இஸ்ரேலுங்கிற நாடு இருக்காதுங்கிறது தான் ஹிஸ்புல்லா கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு. அது மட்டும் இல்லை, கட்யூசா அப்படிங்கிற அந்த மிசைல் மூலியமாக இப்போ தாக்குதலை நடத்த தொடங்கியிருக்காங்க ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது லேட்டஸ்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. இதன் மூலியமாக இஸ்ரேலை களங்கடிக்க முடியும் அப்படிங்கிற வெறுத்து எதிர்பார்ப்போடு களம் கண்டு இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ட்விட்டர் வாசிகள். இது ஒரு புறம் இருக்க, ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் MQ-9 அந்த ட்ரோன்கள், அமெரிக்காவினுடைய வீழ்த்த முடியாத ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ட்ரோன்கள்லையே ஹவுதிகள் வீழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஏற்கனவே MQ-9 வந்து ட்ரோன் ஒரு தடவை வந்து வீழ்த்தப்பட்டது. அப்போ வந்து ஹவுதிகள் கொண்டாடி மகிழ்ந்தாங்க, தீபாவளி மாதிரி வந்து அதை கொண்டாடி மகிழ்ந்தாங்க. இப்போ வந்து அது சாதாரண நிகழ்வாயிடுச்சு. வேறு ஏதாவது புதுசு ஆயுதத்தை இறக்கப்பா, இதெல்லாம் நாங்கள் அழிச்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரியுமே, புதிய ரக ஆள் இல்லாத ட்ரோன்களை அனுப்பிவிடு, அதையும் காலி பண்ணுறோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கும் UKவுக்கும் சவால் விடக்கூடிய வகையில் ஒரு குட்டி நாடாக இருக்கக்கூடிய ஏமன், அதில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடியின மக்கள் ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நடத்தக்கூடிய போரில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய அதி முக்கியமான செய்தியாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. வாஷிங்டன் ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சபை ஒன்றுமே தெரியாத மாதிரியான சில கேள்விகளை கேட்டிருக்கு.
இஸ்ரேலில் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் பயன்படுத்தின மாதிரியான ஒரு தோரணங்கள் தெரியுது, ஒரு ஆரணங்கள் தெரியுது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. இது தொடர்பான ரிப்போர்ட்டை வந்து பைடன் அரசுக்கிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க அமெரிக்க காங்கிரஸ் சபை. இது இஸ்ரேலில் வந்து அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்களாம்ல, அது உண்மையா, நம்மளாம் ஆயுதங்கள் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பா ஃபண்டு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் ஆயுதங்களே தயாரிக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது இஸ்ரேலில் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு கேள்விகள் கேட்கிறது அப்படிங்கிறது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் அமெரிக்காவினுடைய பேரை உச்சரித்து விடுவார்களோ அப்படிங்கிற பெருத்த பயத்திலிருந்து வரக்கூடிய கேள்விகள் மாதிரி தெரியுது. இதை மக்கள் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. கீத் சீகல், ஓம்ரி ரீகான் அப்படிங்கிற ரெண்டு பிணைய கைதிகள், இவங்க இஸ்ரேலை சேர்ந்தவங்க, இப்போது காசாவில் ஹமாஸினுடைய பிடியில் இருக்கக்கூடியவங்க. இந்த ரெண்டு பேருடைய பேட்டியும் ரிலீஸ் ஆகிருக்கு, ஹமாஸ் வெளியிட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே வயதான தோற்றமுடையவர்கள் தான், வெள்ளைதாடிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இரண்டு நபர்களுமே கொஞ்சம் வயதான தோற்றத்தோடு இஸ்ரேலை கழுவி காரி துப்பி இருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, சொந்த நாட்டு மக்களையே காப்பாற்ற துப்பில்லாத நெதன்யாகு அவர்கள் இதற்காக ஆட்சிப்பீடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற கேட்கக்கூடாத கேள்விகளை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இது எப்படி கேட்கலாம், அவர்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு. நம்ம கேள்விச்சித்திரம் வரைவதற்கு நாம் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை, அது மக்களே முடிவு பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா, நெதன்யாகு யார், இஸ்ரேல் யார், ஜியோனிஸ்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. உலகத்திற்கு படுபாதகத்தை செய்யக்கூடிய செயல்கள் பலவற்றை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத வரலாறுகளை படிக்கும்போது உங்களால் எளிமையாக புரிஞ்சுக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. சிவப்பு மாடுகளை தேடி அதனை பலியிட்டு வரக்கூடிய இஸ்ரேல் இப்போது கடைசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சிவப்பு மாடுகள் எல்லாத்தையும் பலி கொடுக்கக்கூடிய சடங்கை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகளும், முதற்கட்டமாக 5 பசுமாடுகளை அவர்கள் பலி கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஹமாஸினுடைய அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஹமாஸ் விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை, 33 பிணைய கைதிகளை விடுவிக்க தயார் அப்படின்னு ஹமாஸ் சைடில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இஸ்ரேல் பிணைய கைதிகளை விடுவிப்பதில் இப்போதைக்கு ஆர்வம் காட்டவில்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள். எகிப்தும் கத்தாரும் அதற்கு பெருமுயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது, ஆனால் இஸ்ரேல் அதற்கு முனைப்பு காட்டவில்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலே செய்தி வெளியிட்டிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம். எம்எஸ்சி ஏரியஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல், இந்த கப்பல் வந்து போர்த்துகீசிய கடையில் கொடியோட டைரக்டாக எங்கே வருது அப்படின்னா, ஈரானுடைய கடல் எல்லைக்கு வருது. ஈரான் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய 25 பயணிகள், அந்த 25 மாலுமிகளையிலும் 17 பேர் இந்தியர்கள், அதில் ஒரு பெண்ணை மட்டும் விடுதலை பண்ணிட்டாங்க, மீதி இருக்கக்கூடியவங்களை பிடிச்சி வச்சுருக்காங்க. சீக்கிரமே அவர்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் பல நாடுகளிடமிருந்து வருகிறது. இந்திய அரசும் இது தொடர்பான ஒரு ரெக்வஸ்டையும் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் அந்த கப்பல் விடுதலை செய்யப்படுமா அப்படின்னு. ஆனால் இதை தாண்டி வந்து சில நெருக்கடிகள் இருக்குங்கிறாங்க. அந்த கப்பலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை இதுவரைக்கும் ஈரான் வெளியிடவே இல்லை. ஸோ ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அந்த செய்திகள் வெளிவர மாட்டேங்குது. பட் வந்து பிடித்து வைத்திருப்பது இந்தியர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த 17 இந்தியர்கள் இடத்துலையும் விசாரணை ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது தொடர்பான என்ன விசாரணை நடத்துகிறாங்க, எதுக்காக அதை பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான டீடைல் ரிப்போர்ட் இன்ன வரைக்கும் கொடுக்கப்படலை. ரகசியமாகவே இருக்குங்கிறது ஏன்னு தெரியல. சவுதியில் களம் கண்டிருக்கு மொசாட்டினுடைய விமானம். மொசாட்டினுடைய தலைவர்கள் சவுதியில் போய் உட்காந்து லேண்ட் ஆகியிருக்காங்க. ஹமாஸ் இடத்துல போர் நிறுத்தம் தொடர்பான வாய்ப்புகள் அவங்க சவுதி வந்து முடிச்சு வைக்குமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. பார்ப்போம் சவுதி அரசு வந்து இதில் தலையிட்டு நல்லதொரு முடிவுகளை எடுப்பார்களா, இல்லை தொடர்ந்து இந்த பிணைய கைதிகள் விடுதலையும் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு 6 வார காலத்திற்கு நீடிக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கான பதிலாக சவுதியும் முசாட்டும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல தீர்வு கண்டால் நலமாக இருக்கும். ஒரு 13 மில்லியன் டாலர் அளவிற்கான டூம்ஸ்டே பிளேன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கு அமெரிக்கா. இந்த டூம்ஸ்டே பிளேன் அப்படிங்கிறது ஒரு 120 பேருக்கு மேலே வந்து உட்கார்ந்து பயணப்படக்கூடிய ஒரு பிளேனு. இது எதுக்காக அமெரிக்கா தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போது போர் பற்றி பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. தனது அணு ஆயுதங்களை எல்லாத்தையும் மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேலையில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கு. இதற்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய 1970 இருந்த சிஸ்டத்தை எல்லாத்தையும் இப்போ மாற்றி புதுசாக இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஆயுதங்கள் தயாரித்து கொடுக்கக்கூடிய கம்பெனியினுடைய பேருங்கிறது SAOC எப்படிம்பாங்க, சர்வைவபிள்
ஏர்போன் ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட். இவங்க வந்து E-4B நைட் வாட்ச் அப்படிங்கிற ஏர்கிராஃப்டை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே ரிட்டையர்டான ஏர்கிராஃப்டை தவிர்த்து யூஎஸ்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் யூஎஸ்னுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. அமெரிக்கா வந்து ஒரு பிரச்சனை, அமெரிக்காவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, தங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி தான் அவங்களால அணு ஆயுதங்களையே ஏவ முடியும். பட் ரஷ்யாட்ட அப்படி கிடையாது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அணு ஆயுதங்களை ஏவ முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஹைடெக்கான ஒரு விஷயம் ரஷ்யாட்ட இருக்குது, அமெரிக்காட்ட இல்லை. இதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த ரிப்போர்ட் வந்து அடுத்த கட்ட வேலையை செய்ய போகுது அப்படிங்கிறாங்க. எப்படினாலும் ரெடியாக இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பை அமெரிக்கா இப்போ தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவை தொடர்ந்து ஃப்ரான்ஸில் மாணவர்கள் பெரிய அளவிலான போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. ஃப்ரான்ஸில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே தொடர்ந்து வந்து அந்த நாட்டினுடைய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள். ஃப்ரான்ஸில் இப்போ தான் விவசாயிகளுடைய போராட்டம்லாம் முடிவடைஞ்சது, இப்போ மறுபடியும் வந்து மாணவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது கிளர்ந்தெழுந்திருக்கு. அமெரிக்காவை தொடர்ந்து இப்போ ஃப்ரான்ஸ் நடக்கக்கூடிய போராட்டங்கிறதுனால ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக மாணவர்கள் நடத்தக்கூடிய மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களாக இது மாறி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை மக்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியல. இதோடு சேர்த்து வந்து 97 பத்திரிகையாளர்கள் இது வரைக்கும் வந்து பாலஸ்தீனத்திலேயே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஸோ இந்த பத்திரிகையாளர்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமெரிக்கா இரவு விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கமிட்டி ஆஃப் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், CPJA அப்படிம்பாங்க. இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு டைரக்டாக அமெரிக்காவில் ஒரு விருந்து ஏற்பாடு செய்வாங்க ஒவ்வொரு ஆண்டும். இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய விருந்தை புறக்கணிப்பதாக பத்திரிகையாளர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது அமெரிக்க அரசுக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான சம்பவமாக தெரிகிறது. எது எப்படி இருந்தாலும் உலகில் அந்த அகிம்சை வழியில் போராடணுங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. அதை தாண்டி வந்து இவங்க நடத்தக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது இவர்களுக்கு சரியானது. அடித்தா மட்டும்தான் திருப்பி அதற்கான பதிலே கிடைக்கும் அப்படிங்கும் போது, வாழ்வதற்கு தேவையான வாய்ப்பையே கொடுக்காத போது மன்னிப்பும் அன்பும் அரவணைப்பும் அந்த இடத்துல இருக்காது. எதிரி அடிக்கிறான் அப்படின்னா திருப்பி அடிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்லாமல் இருக்க முடியல. ஸோ ஹமாஸினுடைய போராட்டம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய கோரிக்கைங்கிறதும் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளுமா, அமெரிக்கா அதுக்கு சம்மதம் தெரிவிக்குமா, இல்லை நெதன்யாகு கூண்டியில் ஏற்றப்படுவாரா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளோடு அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். உறவுகளே, வணக்கம்.